அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நம்ம அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிற முக்கியமான டாபிக்கை பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பில் இதுவரைக்கும் கான்ஸ்டியூஷன் என்னென்ன லாஸ் இருக்குது, என்னென்ன சட்டங்கள், என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாமே போன லெக்சர் சீரீஸில் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. அது என்னங்க டிபிஎஸ்பி? இந்த பேரே ஓகே, வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, அது அதே இங்கிலீஷ்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா. நம்ம ஸ்டேட் விடுதலை காலத்தில் எப்படி இருந்துச்சு, இல்லை விடுதலை கிடச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட் எப்படி இருந்துச்சு பாருங்க. இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேட்டுக்கும் போலீஸ் ஸ்டேட் என்ன இருக்கும், கவர்மெண்டோட முக்கியமான பணி என்னவாக இருக்கும், ஜஸ்ட் நம்மளை பாதுகாக்கணும், எந்த எனிமிஸ்ட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் வந்து சோஷியல் ஆர்டரில் கரெக்டாக இருக்காங்களா, யாராவது வழி தவறி பண்ணாங்கன்னா அவங்களை பிடிச்சி கண்டிக்கணும், போக டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். இது மட்டும்தான் கவர்மெண்ட். நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் மக்களே, நம்ம இந்தியாங்கிற நாட்டில் கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷனோட வேலை என்ன, நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. பட் நவ் இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட், ஸோ வி ஹேவ் ப்ரொமோட்டர் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேட் டு வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட் என்ன அர்த்தம், நம்மளோட முன்னேற்றத்துக்கும் அந்த இன்ஸ்டியூஷன், அந்த கவர்மெண்ட் நமக்காக சுச்சுவேஷனை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த டிபிஎஸ்பி சொல்லணும். பட் டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள், அது மீறப்பட்டால் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். பட் டிபிஎஸ்பி மீறப்பட்டால் நம்ம போக முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட்டு சொல்கிறது ஒரு வழிகாட்டுற மாதிரி தான், ஒரு கைடு மாதிரி தான். ஸோ இதை மீட்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. ஸோ தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஃபைன், ஜஸ்ட் ரீகால் நம்ம போன ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா, கரெக்ட், யூனியன் டெரிட்டரிஸில் 1-4, 5-11 சிட்டிசன்ஷிப், அதாவது ஆர்டிகல்ஸ் 5-11 சிட்டிசன்ஷிப், ஆர்டிகல்ஸ் 12-35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ பார்ட் 4 டிபிஎஸ்பி, இங்கே ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட எங்கே இருக்கும், 36-51 இருக்கும், 36-51. நம்ம 1-by-1 பார்ப்போம். இப்போ டிபிஎஸ்பின்னு சொன்னோம்னா அது மூணு வகையாக பிரிப்பாங்க, அதாவது பிரின்சிபல்ஸ், டைரக்ட் ஸ்டேட் பாலிசி பிரின்சிபல்ஸ்னால அது மூணு வகையாக பிரிப்பாங்க. காந்தியன் பிரின்சிபல்ஸ், நம்ம காந்தி நமக்காக போராடினார் பார்த்தீங்களா, நாடு ஃபுல்லாக போற்றக்கூடிய இந்த பிரின்சிபல்ஸை கூட நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு சில குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து அந்த பிரின்சிபல்ஸ்க்குள்ள அடங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ். சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸாக என்ன, சமத்துவம். ஸோ சமத்துவ கொள்கைகளும் எடுத்திருக்கோம். காந்தியத்துவம், காந்தித்துவத்துக்கும் சமத்துவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ சில கொள்கைகள் வந்து காந்தித்துவ முறையில் இருக்கும், சில கொள்கைகள் வந்து சோஷியலிஸ்ட் முறையில் இருக்கும். அதையும் தாண்டி இப்போ மாடர்ன் சொசைட்டிக்கு தேவையான இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா, இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் என்ன பிரச்சனைனா, 36 நம்ம அது அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரெமம்பரன்ஸ் பர்பஸ்க்கு வரிசையாக படிக்க முடியாது காந்தியன் சோஷியலிஸ்ட்னு, ஏன்னா எல்லாமே ஜம்பிளாக இருக்கும். 40 வந்து காந்தியன்னு வச்சுக்கோங்களேன், 44 அடுத்து 41 இருக்கும், இந்த ஜம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 36-51 வரிசையாக தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சதுக்கப்புறம் எதெல்லாம் காந்தியன் பிரின்சிபல்ஸ், எதெல்லாம் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸுங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். ஃபைன் ஃபைன். இப்போ டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 36-51 நம்ம வரிசையாக தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சதுக்கப்புறம் எதெல்லாம் காந்தியன் பிரின்சிபல்ஸ், எதெல்லாம் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், எதெல்லாம் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். 36, ஆர்டிகல் 36. ஆர்டிகல் 36ங்கிறது என்ன சொல்லுது, டெஃபனேஷன் ஆஃப் அ ஸ்டேட், ஒரு ஸ்டேட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டெஃபனேஷன் வந்து சொல்கிறது வந்து ஆர்டிகல் 36, டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கான இது வழிமுறைகள்லாம் அப்படி இருக்கணும் சொல்லுது. ஆர்டிகல் 37, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டால் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். என்னை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, என்னை வந்து ஒரு வாரண்டி இல்லாமல் எனக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நான் கோர்ட்டில் கேஸ் போகலாம். எதுக்காக நான் அரெஸ்ட் பண்ணீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ரூமில் கூட்டி வச்சிங்கன்னா நான் கேஸ் போடலாம், ஏன்னா அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நடக்கலை, இப்போ ட்ரக்ஸ் அழியக்கூடாதுங்கிறது வந்து ஒரு டிபிஎஸ்பி, ஆனால் நம்ம மீறணும், அதனால் யாரும் நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல, இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ். ஸோ அதெல்லாம் இதில் வரும்.
ஸோ இந்த பாயிண்ட் தெளிவாக கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 37 நல்லா புரியும். ஸோ நோ லீகலைசேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி, டிபிஎஸ்பி கான் பி என்ஃபோர்ஸ் பை லா. டிபிஎஸ்பியை சட்டத்தின் மூலமாக நம்ம பண்ண முடியாது. இதுதான் ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 38, ஒரு ஊரில் கலவரம் வந்துச்சுன்னா அதை எப்படி அடக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னது தான் இது. இந்த கலவரம் வந்து ஒரு பொதுப்படையான டேர்ம் நம்ம புரியணும்னு சொன்னேன். ஸோ சோஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மக்கள் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவை, அந்த ஊரில் ஒரு சோஷியல் ஆர்டர் தேவை. ஸோ அதான் சொல்கிறது ஆர்டிகல் 38. டு ப்ரொமோட் சோஷியல் வெல்ஃபேர், டு ப்ரொமோட் சோஷியல் வெல்ஃபேர் பை ஆர்டர், சோஷியல் ஆர்டர் சொல்லுவாங்க. இப்போ சட்ட ஒழுங்கை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் சொல்லுவாங்கல்ல, இரும்பு கரம் கொண்டு சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவோம். அது மாதிரி ஆர்டிகல் 39 ரொம்ப முக்கியம், ஏன்னா இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் விடுதலை கிடைக்கிற தருணத்தில் எல்லாருக்கும் எல்லா சொத்தும் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. வெள்ளக்காரன் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்காக ஜமீன்தார் ஒருத்தர் அப்பாயின் பண்ணான். ஜமீன்தார் என்ன பண்ணார், அங்குள்ள நிலப்பிரபுகள், அந்த நிலப்பிரபுகள் என்ன பண்ணாங்கன்னா அங்குள்ள மக்கள்கிட்ட எல்லாம் கூலிகளாக வச்சு அவங்கன்றது பணத்தை பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும்தான் சொத்து புயல்கள் இருந்துச்சு. ஸோ இதை தடுக்கணுங்கிறதுக்காக நெறிமுறை கோட்பாடு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, டு ப்ரிவென்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஒரு தனிநபர்கிட்ட மட்டும் காசு புடங்கி கிடக்கக்கூடாது, நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் சமத்துவம் அப்படின்றதுனால சொன்னாங்க. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கே ஒரு மைண்டில் ஒரு பிக்சர் வரும், எதெல்லாம் எப்படி எப்படி பிடிக்கணும், எது எதுவும் காந்தியன், எது எதுவும் சோஷியலிஸ்ட் சொல்லு. ஓகே, டு ப்ரிவென்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், இது ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் பசி இல்லாமல் இருக்கணுங்கிறது நாட்டோட கடமைன்னு சொன்னால் டியூட்டிஸ் தான் மாறிடும். பட் அது உண்மையான நெறிமுறை கோட்பாடு, ஒரு நெறியான கோட்பாடு. ஸோ டு ப்ரொவைட் அடிப்படை மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ஒரு அடிப்படை உயிரினத்துக்கு என்ன தேவை, உணர்வு உடை இருப்பிடம், அந்த இதை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். டு ப்ரொவைட் அடிப்படை மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க செஞ்ச வேலைக்கு சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கணும். இதுவும் ஆர்டிகல் 39 சொல்லப்பட்டிருக்கு, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஓகே, ஆர்டிகல் 39A உங்களுக்கு ரீசனாக சேர்த்தாங்க. 39A என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ லீகல் ஏட் டு புவர். இப்போ ஒருத்தனை சட்டம் மறுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வறுமையின் காரணமாக அந்த சட்டத்தை வந்து ஜுடிஷியரிங்கிற ஒரு முக்கியமான துறையில் வந்து நீதித்துறையில் வந்து நம்ம அப்பே ஆராதிக்க முடியாது, மீன்ஸ் அதை வந்து அனலைஸ் பண்ண முடியாதுன்னா அது பெரிய தவறு. அதனால தான் ஏழைகளுக்கு ஃப்ரீ லீகல் ஏட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இலவச சட்ட ஆலோசனை, ஃப்ரீ லீகல் ஏட். ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், தமிழில் தெரிஞ்சுக்கிங்க, இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிங்க, அப்போ தான் நம்ம எப்படி கேட்டாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுத முடியும். ஃப்ரீ லீகல் ஏட் உங்களுக்கே தெரியும், கொஸ்டின் பேப்பர் இல்லை, சில டைம்ஸ் இங்கிலீஷ் வார்த்தைகளை அப்படியே மாற்றி வச்சுருப்பாங்க சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லாமல். ஸோ இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிட்டது நல்லது, இலவச சட்ட ஆலோசனை. இது வந்து ஆர்டிகல் 39A. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாயத்து ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து தான் தனி செல்வோமெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாயத் அஸ் அ செல்வோமெண்ட், இதுக்கப்புறம் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சின்ன கதை மாதிரி. எப்படின்னா, பஞ்சாயத்து வந்து என்ன சொல்லுது, அங்கே அந்த ஊரில் வேலையை வெட்டி வேலை பார்க்குற 4 பசங்களை வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க சும்மா தெரியாமல் அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிருக்கும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. குழந்தை பிறகுது, குழந்தைய வந்து அவங்க பாதுகாக்க முடியல, அந்த குழந்தையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தருதலையாக மாறுது. எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு விசரமான விஷயம் வந்து மைண்டில் ரொம்ப நாள் தங்கும். காரணம் என்னன்னா, என்ட்ரோபி இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸார்டர், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கல்ல.
ஸோ ஒரு விஷயம் ஸ்பான்டினியஸ் நம்ம புரியணும்னா அதில் சில குழப்பம் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக புரியணும். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கலாம் தப்பு இல்லை. இப்போ ஆர்டிக்கல் 41 என்ன சொன்னேன், ஊர்ல வெட்டியா தெரிஞ்ச பசங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இது எப்படி மீன் பண்ணிக்கலாம்னா அன்எம்ப்ளாய்ட், அன்எம்ப்ளாய்ட், டிசேபிள், டிசேபிள் ஏஜ், அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் பார்த்துக்கணும், கவர்மெண்ட் வந்து அடிபேட் ஹெல்ப் பண்ணணும். இது நீங்கள் கலையோட வெயிட் பண்ணிக்கலாம், பஞ்சாயத்து வந்து என்ன முடிவு பண்ணிக்கலாம், இவங்க வந்து காப்பாற்றணும். ஸோ காப்பாற்றணும்னா அன்எம்ப்ளாய்ட் டிசேபிள்க்கு அடிபேட் மீன்ஸ் ஆஃப் ஹெல்ப் இது பண்ணணும். ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பெட்டர் லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாண்டியோட புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆர்டிகல் 42 என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் கண்டிஷன் ஃபார் மேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆச்சு, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பத்தில் லீவ் கொடுப்பாங்கல்ல, அதான் மேட்டர்னிட்டி லீவ் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் ஹியூமன் கண்டிஷன் ஃபார் மேட்டர்னிட்டி லீவ். இது நீங்கள் கல்யாணம் ப்ளே பண்ணிக்கலாம், இந்த வெட்டியாக இருந்த பசங்க கல்யாணம் பண்ண தெரிஞ்சவாங்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ மேட்டர்னிட்டி லீவ் கண்டிஷன் வரை கொண்டு போயிடுறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 42 இது ஒரு முக்கியமான விஷயம். சரி கல்யாணம் வச்சாச்சு, குழந்தை பிறக்கிற தருணம் வந்துருச்சு, அவங்க வீடு பார்த்து கொடுக்காங்கன்னா அதான் காட்டேஜ். காட்டேஜ்னா வீடுன்னு சொல்லுவாங்கல்ல குடிசை, ஸோ காட்டேஜ். இது எப்படிங்க நம்ம டிபிஎஸ்பியோட பொறுத்துறது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இது காந்தத்துவ பிரின்சிபல் வரும். அவங்க குடிசை தொழிலை ஃபாலோ பண்ணணும், என்னதான் நாடு வந்து புதுசாக வளர்ந்தாலும் குடிசை தொழில் வந்து இருக்கணும். அதுதான் சொல்கிறது ஆர்டிக்கல் 43. நீங்கள் கல்யாணம் வச்சுக்கிட்டீங்கன்னா வேலையாளர் பற்றியே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், சரி குடும்பத்தில் நடந்த ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று உழைச்சாலும்ல, ஸோ ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இது வந்து 43A, ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே ஃபைன், இது ஆர்டிக்கல் 43A. என்னாச்சு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு அளவுக்கு வளர ஆரம்பிச்சாலும் யூனிஃபார்மாக வாங்கணும், ரெண்டு பேரும் உழைச்சி தான் ஆகும். ஸோ ஆர்டிக்கல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். இங்களோட லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, பட் ஹவு டு மெமரைஸ் அப்படிங்கிற டெக்னிக் தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் செல்ஃப் அண்டர்ஸ்டூட், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் அங்கே கூடி செய்யறது, ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அது முன்னாடி மறுக்கப்பட்டிருக்கும், கேபிட்டலிஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா முதலாளிக்கு மட்டும்தான் எல்லா ஒர்க்கும் தெரியும், தொழிலாளிக்கு ஒரு கூலியாக தான் வச்சுருப்பாங்க, அது தவறு, அதை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் 43. இதே 44 பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு வாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட். நாடுகளும் ஒரே வகையான சிவில் கோடு தான் இருக்கும். சிவில்னா உங்களுக்கு தெரியும் வாழ்வியல் விஷயம், கிரிமினல் கேஸ் சிவில் கேஸ் ரெண்டு கேஸ் சொல்லுவாங்களா, அது என்ன சிவில் கோட். ஓகே, ஸோ இது ஆர்டிக்கல் 44. இப்போ ஆர்டிக்கல் 45, சரி பையனுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சு, அவன் வளர்ந்துட்டே வரான், அவனை எத்தனை வயசு வரைக்கும் பாதுகாக்கணும், அவனோட 6 வயசு வரைக்கும் பாதுகாக்கணும்ல, இதுதான் ஆர்டிக்கல் 6 சைல்ட் கேர் டில் 86. ஆர்டிக்கல் 45 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம படித்த ஒரு முக்கியமான ஆர்டிக்கலும் உங்களுக்கு கரலேட் ஆகுதான் ஆகணும். என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 21A. ஆர்டிக்கல் 21A என்ன சொல்லிச்சு, ஆர்டிக்கல் 21A என்ன சொல்கிறது, கம்பல்சரி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொன்னாங்களா, 6 to 14 வயசு உள்ள குழந்தைக்கு கண்டிப்பாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது 6 to 14. முன்னாடி அந்த லா வந்து இங்கே இருந்துச்சு, அது வந்து வெறும் நெறிமுறை கோட்பாடு தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக 45. ஆனால் இதை அப்போ கட்டாய சட்டமாக்கிட்டாங்க. இப்போ நெறிமுறை கோட்பாடாக இருந்தால் அதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 32 பார்த்தோம், டாங்கி என்ஃபோர்ஸ் பை லான்னு பார்த்தோம். அதனால 45 தூக்கி 21A போட்டு இங்கே 6 வயசு உள்ள குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம கதையோடு படிக்கும்போது இங்கே எப்படி வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாச்சு, அந்த பையனை வந்து ஒரு 6 வயசு வரைக்கும் பாதுகாக்கணும், இது 45. இப்போ ஆர்டிக்கல் 46 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி அந்த பையன் வளர்ந்துட்டான், வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்கெட் பண்ணி கேட்பான், பாக்கெட் பண்ணி கேட்டு கொடுத்து நான் கரெக்டாக வந்து வேலை பார்ப்பேன் அப்படிமா. ஸோ இது இந்த இதுலேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, 2 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்.
மோஸ்ட்லி ஆனால் எக்கனாமிக் இன்ஃபர்செக்ஷனாக அந்த ஏரியாவில் எஸ்சிஎஸ்டி ஓபிசி அவங்களோட எக்கனாமிக் இன்ஃபர்செக்ஷனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து 46. நீங்கள் இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, தமிழர்மை படத்தில் அதை தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, வளர்ச்சிங்கிறது உடம்பு ஃபுல்லாக இருக்கணும். இது கால் மட்டும் வளர்ந்துட்டே போச்சுன்னா அது பேர் யானைக்கிழமை வீக்கம். அதே மாதிரி தான் இந்தியா நாடுங்கிறது அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று போல வளரணும், அப்போ தான் அது வளர்ச்சி. வெறும் ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அது வளர்ச்சி அல்ல. அது சொல்கிறது தான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களையும் முன்னேற்றணும். அந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப பாராட்டணும். அடுத்து ஆர்டிகல் 47, இது நம்ம இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கிறீங்களா, டாஸ்மாக் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலேட் பண்ணி அதுக்கு ஒரு நெறிமுறை கோட்பாடே இருக்குது. என்ன கோட்பாடுன்னா, இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ், மனுஷனை போதையாக்குற எந்த விஷயத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நெறிமுறை கோட்பாடு இருக்குது. அதுக்கு எப்படி 45 வந்து கட்டாய சட்டமாக்குனாங்களோ, இதை கட்டாய சட்டமாக்க நாடு திரும்பும். என்னன்னா இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ், இது ஒரு நெறிமுறை கோட்பாடாக இருக்குது, சட்டமாக நாடு இருக்குது சொல்லி சொல்கிறோம். ஆர்டிகல் 48, அவன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான், நம்ம கதை படி வந்து வாங்க பாக்கெட் பண்ணி கேட்டான், 6 வயசுக்கு பாதுகாத்து வச்சு பாக்கெட் பண்ணி கொடுக்குறா இருந்துச்சு, அதனால் சரக்கு அடித்தான். இப்போ சரக்கு அடிக்க அடிக்க நிறைய காசு கேட்குறான் அந்த பையன், வளர்க்குறாங்க அந்த பையன் கேட்குறான், கொடுப்பாயா கொடுக்காட்டி என்ன பண்ணுவான், வீட்டில் உள்ள ஆடு மாடலாம் அடிச்சு கொண்டு போய் வெளியே விற்று சாப்பிடுவானா. ஸோ ஸ்லாட் ஆஃப் மில் ஸ்ட்ரீட்ஸ் என்னங்க, இப்போ தாதி கேஸ் உங்களுக்கு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ், உத்தரப்பிரதேசில் பாவம் ஒரு அப்பாவி முஸ்லீம் முகலாய சகோதரர் ஒருத்தர் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு அவரை வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க பாவி. ஆனால் சட்டம் ஏற்றினோடனே இவர்கிட்ட சொன்னாங்க, கவுன்சில் வந்து சாப்பிடக்கூடாது, அதை அப்படி ஸ்டாப் பண்ணுங்கன்னு அம்பேத்கர்ட்ட சொன்னாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, எக்கச்சக்க மக்கள், அதாவது முஸ்லீம் பாப்புலேஷன், எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷன், அந்த கவுன்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. மீட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாப்பாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இண்டஸ்ட்ரி லெதர் இண்டஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் தட், ஒரு ரொம்ப தாழ்ந்தமாட அதை வச்சிருந்தா விவசாயிக்கு தான் கஷ்டம், அதை ஸ்லாட்டர் பண்ணுறது தப்பு இல்லை. அதனால் ஒன்லி மில் ஸ்ட்ரீட்ஸ், எதெல்லாம் பால் சுரக்குமோ அந்த மிருகத்தை விட்டுட்டு மீன்ஸ் அந்த கவுவை மட்டும் விட்டுட்டு மீதி நீங்கள் ஸ்லாட்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் ஸ்லாட்டர் ஆஃப் மில் ஸ்ட்ரீட்ஸை தடுக்கிறது தான் 48. ஃபைன், இதே 48A இருக்குது. 48A என்ன சொல்லுவாங்கன்னா, சேஃப் கார்ட் வைல்ட் லைஃப், நீங்கள் இதோட வெயிட் பண்ணிக்கலாம், சேஃப் கார்ட் வைல்ட் லைஃப். ஃபைன், இந்தியா விதை இடங்கானே நம்ம நாட்டோட தேசிய விலங்கு எது, டைகரா, அவர் சொன்னீங்கன்னா தப்பு, நம்ம நாட்டோட தேசிய விலங்கு லயன். 1973 அப்புறம் தான் நம்ம விலங்கு டைகர். ஏன் டைகர் வந்துச்சு, டைகரோட பாப்புலேஷன் நாட்டில் ரொம்ப கம்மியானப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பித்தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபன்ட், இதெல்லாம் வல்லரபுள் ஸ்டேட்டில் இருக்கும், அதை மாற்றிட்டு 1973 அப்புறம் நம்ம நாட்டோட தேசிய விலங்கு டைகராக மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் இது கீழே நிறைய சட்டங்கள் வரும், அதை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம், என்னென்ன சட்டங்கள் எப்பப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு, என்னென்ன கமிஷன்கள் இருக்குங்கிற செப்பரேட் கிளாஸு சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அடுத்து ஆர்டிகல் 49, சரிங்க நம்ம கதை போயிடுவோம், பயசாக கடிச்சான், மாடு மாடெல்லாம் கொண்டு சாப்பிட்டான், அடுத்து 49 என்ன பண்ணுவான், அரசு பொருளுக்கு சேதாரம் வைப்பான், அப்படி கிரு நேரிச்சுனா பேதா பண்ணுவாங்க. ஸோ 49னா டு ப்ரிவென்ட் மோனுமெண்ட்ஸ், அதாவது இதை லிட்டரலாக பார்க்கணும்னா மோனுமெண்ட்ஸ்லாம் பாதுகாப்போம். இப்போ நம்ம விளக்கு மதுரை எடுத்துட்டிங்கன்னா விளக்கு தூண்னு வச்சுருப்பாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க விளக்கு தூண் அப்படின்னு நடுவில் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு மிக்க விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த சிறப்பு மிக்க அதாவது மோனுமெண்ட்ஸ் அதை பாதுகாக்கணும், அதுதான் முக்கியம். ஆர்டிகல் 50,